குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவேண மக கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் நம்ம இப்போ சுக்கர பயிற்சியை பற்றி இப்போ ஒரு அலசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் அதாவது இப்ப இருக்கக்கூடியது விருஷிக ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா இரண்டு முறை பயிற்சி ஆகிறார் டிசம்பர்ல இரண்டு முறை இந்த இரண்டு முறை பயிற்சியால் இந்த நாள் எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பேசலாம் அதாவது சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே ஆடம்பர வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியது சுகபோக வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை சுக்கரன் அப்படின்னா கலத்திர காரகன் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் இந்த ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பரில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகுது விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி என்னைக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடத்துக்கு சுக்கர பகவான் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிறார் அப்போ காலபுருஷ தத்துவப்படி இது ஒன்பதாம் இடம் இல்லைங்களா ஒன்பதாம் இடமாக ஆகுது சரி இது ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு அதாவது நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பதினோராந்தேதி விருஷிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் டிசம்பர் மாதத்தில் இரண்டு முறை ராசியை மாற்றுகிறது ஒன்று தனுசும் ஒன்று மகரமும் அப்போ இருமுறை இந்த சுக்கரன் ராசி மாறுவதனால நான்கு ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவான் செய்கிறார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தனுசு ராசியிலும் அதே மாதிரி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியிலும் சஞ்சாரம் போகிறார் அப்போ இந்த சுக்கரனால் எந்த ராசிக்கு நல்ல பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரிஷபராசிக்கு வந்து சுக்கரன் அதிபதி இல்லைங்களா சுக்கரன் வந்து ரிஷபராசினுடைய அதிபதி இந்த சுக்கரனின் சஞ்சாரம் அப்படின்னு சொல்லும்போது எட்டுக்கும் ஒம்போதுக்கும் அவர் போக போகிறார் இந்த மாதம் அப்போ என்ன பலனை தரப்போகிறார் ரிஷபராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால இந்த ராசிக்கு பண பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது அவர்களின் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் சம்பள உயர்வு கூடும் பணம் சேமிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பணம் சேமிப்பு வரும் நிறைய இப்ப விரயத்துல போகக்கூடியதெல்லாம் இப்போ வந்து அந்த பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் புதிய தொழில் தொடங்கலாம் இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன விஷயம் ஆரோக்கிய விஷயத்தை மட்டும் க பார்த்து வேண்டியது அவசியம் ஏன்னா எட்டுலேயும் ஒம்போதுலேயும் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் இல்லைங்களா அப்போது என்ன கவனிச்சிக்கணும் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதியே அவரு தான் ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியானவர் இப்போது ஒன்பதுலேயும் எட்டாம் இடத்துலேயும் காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் இடம் பத்தாம் இடமாக இருக்கிறது அப்போ ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது எட்டுக்கும் ஒன்பதுக்கும் சஞ்சாரம் செய்யப்போகிறார் அப்போ என்ன செய்யும் சுக்கர பகவான் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் சுகபோக வாழ்க்கையும் வருமானத்தையும் கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் கவனித்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா சரி அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவப்படி ஏழாம் வீடாக வருது அதாவது இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியானவர் அதே சமயம் மிதுன ராசிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியானவர் அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனின் சஞ்சாரம் நன்மை தருமா அப்படின்னா கண்டிப்பாக தரும் வருமானம் அதிகரிக்கும் இதுவரைக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா குருவின் சஞ்சாரம் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது வேலையில் வந்து மாற்றத்தை கொடுத்துட்டு இருந்தது வருமானம் கம்மியாக கொடுத்துட்டு இருந்தது இப்போ வந்து இந்த சுக்கரனின் ஒரு பயிற்சியால் மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் செலவுகள் அதிகரிக்கும் என்ன செலவுகள் அதிகரிக்கும் இப்போ குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு சுப செலவுகள் ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது அப்போது ஏதாவது கார் வாங்கிறது வண்டி வாங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் செய்யக்கூடியது அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் வாங்குவது இப்படிப்பட்ட ஒரு செலவுகள் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதனால இது வாங்கிறது வாங்காதது இதெல்லாம் வந்து உங்களுடைய சிந்தனையில தான் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இந்த செலவு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத யோசித்து முடிவெடுத்து அந்த செலவை செய்யுங்க சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நல்லா வருமானம் வரும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும் ஆனால் இருந்தாலும் இந்த செலவுகளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும் அதை நீங்கள் ஒரு சிந்தித்து இது செய்யலாமா வேணாமான்னால் நிச்சயமாக சேமிக்கலாம் வசதிகள் பெருகும் எதிர்பாராத பண வரவு இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கரனின் ஒரு பயிற்சியால் ஏன்னா மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழுக்கு எட்டுக்கு வரார் அப்போ என்ன குடும்பத்துலேயும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் வசதி பெருக்கும் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு சரி அடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடகராசியை பார்க்கலாம் இதை கடகராசிக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த சுக்கரன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் வந்து பதினோராம் இடத்த அதிபதி அப்படின்றதுனால பதினோராம் இடம் பாதகாதிபதியாக வரக்கூடியது அதே சமயம் நான்குக்கும் அதிபதியானவரும் அவரு தான் சுகஸ்தானாதிபதியும் அவரு தான் அப்போ அவர் இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஆறுக்கும் ஏழுக்கும் வருகிறார் அப்ப இந்த சுக்கரனின் மாற்றம் எப்படி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மையே தரும் எந்த ஒரு தொழில் நீங்க பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் எவ்வளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து வந்ததோ அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவேன் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க கண்மூடித்தனமாக நம்புறத நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கடகராசி நேயர்கள் அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இது கொடுக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பெண்களால சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை மட்டும் கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் வரும்போது ஏழாம் இடத்துல இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் இருந்தாலும் பண வரவு இதெல்லாம் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பெண்களால சில மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் சில பேர் வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருப்பாங்க திருமண வாழ்க்கைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தருணம் இந்த சுக்கரனால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் காதல் திருமணமும் நல்ல நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் கவனமாக வச்சுக்கணும் என்ன ரெண்டு விஷயம் அடுத்தவங்கள நம்புவதை தவிர்த்துருங்க அதுவும் கண்மூடித்தனமாக நம்புறதை தவிர்த்துருங்க பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து மற்றபடி கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பண வரவு இருக்குது அதே மாதிரி தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் சுமூகமாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலே இல்லாதவர்களுக்கு கூட தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவு உண்டு அதே மாதிரி வியாபாரத்திலும் நல்ல பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த சுக்கரனால் உங்களுக்கு சரி அடுத்தது கன்னிராசி நேயர்கள் இந்த கன்னிராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனஸ்தானாதிபதியே சுக்கரன் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் தனஸ்தானாதிபதி சுக்கரன் யோகாதிபதியும் சுக்கரன் தான் ஏன்னா இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியானவராக ஆகிறார் அப்போது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் மாற்றங்கள் இந்த சுக்கரனின் மாற்றம் ரெண்டு ராசி இல்லைங்களா அதாவது துலாம் ரிஷபம் நல்லா புரிஞ்சு துலாம் ரிஷபம் அதுக்கு உரிய அதிபதி தனுசிலும் மகரத்திலும் செல்கிறார் அப்படி செல்லும்போது கண்ணீராசிக்கு உண்மையிலே இப்போது நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர்லாம் நிறைய பணத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த மாற்றத்தினால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுபமாக அமையக்கூடிய ஒரு தன்மை வாழ்வில் எல்லா வகையிலும் மகிழ்ச்சி தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதே மாதிரி தாயாரின் உதவியால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் கொடுக்கக்கூடியதாக இந்த சுக்கரனின் பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதியை சுக்கர பகவான் தான் அந்த சுக்கிரன் எங்க போகிறார் நான்குக்கும் ஐந்துக்கும் போகிறார் அப்போ சொந்த பந்தங்களினுடைய வருகையும் இருக்கும் அந்த நேரம் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி எதிர்பாராத தன லாபமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை இது நடத்தும் அதனால் கண்ணீராசி நேயர்கள் இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு பண வரவு அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரமே இல்லாதவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி போகிறார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்